மாசா இந்திய அறிவியல் வானில் ஒரு புதிய விண்மீன். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வாழ்க்கை என்பது ஒரு முடிவில்லா போராட்டமாகத்தான் உள்ளது. நம்மில் பலர் தமது வாழ்க்கை பற்றிய விழிப்புணர்வு அற்று இருக்கிற வேளையில், ஒரு சிலர் மட்டும் பிறரது வாழ்க்கையின் துயர்துடைக்க வெகுவாக முயல்கின்றனர். இவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளின் வாயிலாக மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு இன்னல்களை நீக்க விளைகிறார்கள். இந்த சிலரது வரிசையில் இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்கள் தினமும் சந்திக்கும் ஒரு பிரச்சனையை தீர்க்க முற்பட்டார் கிராமத்தில் பிறந்த ஒரு பள்ளி மாணவி. முக்கடலும் சங்கமிக்கும் இந்தியாவின் தென்கோடி முனை கன்னியாகுமரி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் பிரதான தேசிய நெடுஞ்சாலையான கன்னியாகுமரி திருவனந்தபுரம் சாலையில் அமைந்த ஒரு சிறு கிராமம் ரவிப்புதூர் கடை. சுமார் 300 குடும்பங்களே உள்ள சிற்றூராயினும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருப்பதால் அனைவரும் அறிந்த ஒரு ஊர் இதுவாகும். இந்த கிராமத்தில் பிறந்தவர்தான் மாசா நசீம். நாகர்கோவில் புனித ஜோசப் கான்வென்ட் மேல்நிலைப் பள்ளி. இந்த பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவியான இவர் உலக அரங்கில் இந்தியாவின் பெருமையை பறைசாற்றும் கனவுகளுடன் தனது வாழ்வின் ஒரு பொன்னான நிகழ்வுக்காக தற்போது காத்து கொண்டிருக்கிறார். இதோ இவர் வீட்டின் வரவேற்பறையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள பரிசுகளின் அணிவரிசை இந்த பெண்ணின் சாதனைகளை பறைசாற்றுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக மாவட்ட அளவில் துவங்கி மாநிலம், தென்னிந்தியா, தேசிய அளவிலான போட்டிகளில் இவர் வாங்கி குவித்த மதிப்புமிக்க பரிசுகள் இவை. விளையாட்டு வீரர்கள் நடிகர்களை முன்மாதிரியாக கொண்டு செயல்படுகிற மாணவ மாணவிகளுக்கு மத்தியில் உலகின் தலைசிறந்த அறிவியல் மேதையும் ஒப்பற்ற தலைவருமான மேதகு அப்துல் கலாம் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு உழைத்த இந்த சின்னஞ்சிறு பெண் உலக அளவில் அப்படி என்ன சாதனை புரிந்துவிட்டார்? வேர்ல்ட் டாய்லெட் ஆர்கனைசேஷன் என்ற சர்வதேச அமைப்பு சிங்கப்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. வீடுகளிலும் பொது இடங்களிலும் உருவாகும் கழிவுகளை, குறிப்பாக டாய்லெட் கழிவுகளை சுகாதார முறையில் அப்புறப்படுத்துதல், இதற்கான கழிவு மேலாண்மை திட்டங்களை உருவாக்கி உலகெங்கும் குறிப்பாக பின்தங்கிய நாடுகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், சர்வதேச அளவில் இதற்கான ஆய்வு மற்றும் வளர்ச்சி பணிகளை ஒருங்கிணைத்தல் ஆகிய பணிகளை மேற்கொண்டு வருகிறது. சிங்கப்பூரிலிருந்து இயங்கும் இந்த தூய்மை அமைப்பு இப்பணிகளை உலகெங்கும் எடுத்துச் செல்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு உச்சி மாநாட்டினை ஒரு நாட்டின் தலைநகரில் நடத்துகிறது. இந்த வருடம் இந்த உலக சுற்றுச்சூழல் சுகாதார உச்சி மாநாடு நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் புதுடில்லியில் நடைபெறவுள்ளது. இதற்கு முன்னர் சிங்கப்பூர், தென்கொரியா, தைவான், சீனா ஆகிய நாடுகளிலும், கடைசியாக 2006ஆம் ஆண்டு ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிலும் இந்த மாநாடு நடைபெற்றுள்ளது. ஐக்கிய நாடுகள் சங்கம், யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், எதிர்வரும் 2008ஆம் ஆண்டினை உலக சுகாதார ஆண்டாக, இயர் ஆஃப் சானிடேஷன் என்று அறிவித்துள்ளது. எனவே இது தொடர்பான பல முக்கிய பிரச்சனைகள் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட இருப்பதால் புதுடில்லியில் நடைபெறப் போகும் இந்த உலக உச்சி மாநாடு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இந்திய அரசின் ஆதரவுடன் நவம்பர் முதல் வாரத்தில் 4 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் 46 நாடுகளிலிருந்து சர்வதேச விஞ்ஞானிகள் கலந்து கொண்டு ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிக்க உள்ளனர். மேலும் சானிட்டரி துறையில் உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள் பங்கேற்கும் கண்காட்சியும் நடைபெறவுள்ளது. ஜெனிவாவிலிருந்து இயங்கி வரும் WSSCC வேஸ்ட் சப்ளை அண்ட் சானிடேஷன் கொலாபரேட்டிவ் கவுன்சில் என்ற அமைப்பிற்கு குளோபல் சானிடேஷன் அவார்டும் இந்த மாநாட்டில் வழங்கப்பட உள்ளது. இத்தனை சிறப்புமிக்க இந்த உலக சுற்றுச்சூழல் சுகாதார உச்சி மாநாட்டில் இந்திய நாட்டின் சார்பில் சிறப்பு அழைப்பாளராக செல்வி மாசா நசீம் அழைக்கப்பட்டுள்ளார். இந்த உலக கண்காட்சியில் அரங்குகளை அமைக்க பல லட்சங்களை செலுத்திவிட்டு பல நிறுவனங்கள் காத்திருப்போர் பட்டியலில் காத்திருக்கின்ற நிலையில் இந்த சின்னஞ்சிறு பெண்ணுக்கு அத்தனையும் இலவசமாகவே வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுவதிலிருந்தும் இத்துறை சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் கடின வழிமுறைகள் மூலம் தேர்வு செய்யப்படும் சூழ்நிலையில் மாசா நேரிடையாகவே
சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டுள்ளார் என்பது ஆச்சரியமூட்டும் செய்தியாகும். இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் மிக இளைய வயது பங்கேற்பாளரும் இவர்தான். ஒரே பள்ளி மாணவியும் இவர்தான். இத்தனை கௌரவமிக்க ஒரு உச்சி மாநாட்டில் இந்தியாவின் தென்கோடியில் ஒரு சிறு கிராமத்தினைச் சேர்ந்த பள்ளி மாணவி சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்படுவதற்கு அப்படி என்னதான் சாதனை புரிந்துவிட்டார் இந்த மாஷா? இந்த கேள்விக்கு விடை காண வேண்டுமென்றால் கடந்த 2 வருடங்களாக வெளிவந்த செய்தித்தாள்களை நாம் கட்டாயம் புரட்டியாக வேண்டும். தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி.